சமயம் வந்துவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்வல் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அதை பற்றி பாப் என்ன நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட ரிவ்யூ வந்து நான் ஃபைனல் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இல்லை நானுமே ஓவரால் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். பட் இது வரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் பார்த்ததுனா டிசப்பாயிண்ட் ஆகலையோ பாயிண்ட் தான் வாங்கி சொல்கிறேன். ஆனால் ஓவர் நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது, ஏடாவிடமாக பேசுகிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா, இன்டர்வல் சீன் வேற மாதிரி, லைக் எப்படி சொல்றேன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா ஆச்சு எனக்கு ரியலி. ஸோ இப்போ வரைக்கும் டிஸ்பாயிண்ட் எதுவுமே ஆகல. மியூசிக்காக இருந்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபராகவும் சரி, டேரக்ஷனாகவும் சரி, எதுவும் எங்களுக்கு ஈவன் இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த அந்த ஸ்டோரி தெரியாதவங்க, இந்த அந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தெரியாத, ஹிந்துஸோட இது லிட்ரேச்சர் அதெல்லாம் தெரியாதவங்கலாம் மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம். ஸோ அது தெரியாதவங்க கூட கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கிறாங்க. ஸோ ஒத் இன்னொன்று ஒரு ரெக்கமெண்ட் என்னென்னா, 3D பாருங்கள், இன்னும் செமையாக இருக்குது. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க ரேயான். ஸோ என்னன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கல்கி மூவி போயிருந்தோம். ஸோ அதோட சின்ன அழிப்புறோம். ஸோ என்னன்னா, அதோட சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் நாங்களும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இவர்தான். ஸோ என்னன்னா, நாங்கள் வந்து அந்த மூவி பார்த்துட்டு வந்தோம். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல், ஸோ இல்லை இல்லை நம்ம யூடியூப் சேனல்லாம் சொல்ல தேவை. இது வந்து பாப் டாக் யூடியூப் சேனல். ஸோ அவர் இருக்கணும்ல. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பிரையன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பேச விட்றாங்க, பேச விட்றாங்க. இந்த ஃபீலிங் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாப். கூட சுற்றி சுத்திரம் பேர். ஸோ அந்த கல்கி வந்து இன்னைக்கு முதல் பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி படம் வந்து வந்திருக்கா அப்படின்னா சத்தியமாக கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000-6,000 பேர்கிட்ட வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கரெக்ஷன், தெலுங்கு படம். சரி, ஓகே. ஸோ எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்கி முதல் பாகம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கல்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தை எவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் என்னோடய வார்த்தையில் எண்ணி நடங்காக சொல்ல முடியாது. நீங்கள் டேரெக்டாக ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே அது வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. இது பொம்மை படம், இது சோட்டா பீமே பார்த்துருப்பேன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சத்தியமாக அவெல்லாம் கிடையாது. 3D நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக ஒத்து தயவுசெய்து ஐமேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பஸ் ஐமேக்ஸை பார்க்கும்போது தெலுங்கில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டேரக்டரை பற்றி பேசியாகவும் சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஜேர்னரில் இது ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஜேர்னர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட வோக்கல்ஸாக இருந்தாலும் சரி, அகப்பிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிறப்பாக இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஆர்கெஸ்ட்ரேஷனோட செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அருமையாக இருந்துச்சு. VFX பொறுத்த வரைக்கும், ரிகிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முக்கியமாக, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் ஃபாலி அல்டிமேட் பண்ணிட்டாங்க. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் வந்து 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் எல்லாமே போய் ஃபேமிலியோட பாருங்கள். உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட சேர்ந்து படம் பார்த்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவ்யூ எப்படி இருக்கலாம். ஸோ ஷாருக்கு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். எப்படி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்லணுன்னா, படம் அல்டிமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. 3DI இது எனக்கு செகண்ட் படம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா நான் பிரம்மாஸ்திரம் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் என்னோட செகண்ட் படம். கல்கி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ மியூசிக், மியூசிக் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருந்தார். எனக்கு வாயில் நுழையில சாரி, பாப் டாக்கிஸ் கோச்சுக்கு வாங்க. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா முன்னாடி பேசும்போது கொஞ்சம்
வாயில் கொஞ்சம் திக்குது. சரி நான் படத்தில் போயிடுறேன். இந்த கல்கி படம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட போரிங்காக தோணல, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்தடுத்த சீன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. கதை வைஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க. டைரக்டரை பாராட்ட ஆகணும். அவ்வளோதான், வேற எதுவும். ஸோ இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூட ரிவ்யூ தான். இந்த படத்தை பற்றி தப்பாகவோ, இந்த படத்தை பற்றி நல்லா இல்லைனோ, இந்த படம் நல்லாவே இல்லை நீங்கள் பார்க்கவே வேணானோ அப்படின்ட்டு வந்து எந்த ஒப்பீனியனுமே நாங்கள் சொல்ல, படத்தை பற்றி எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களோட பர்சனல் ஒப்பீனியாக சொல்லணும். ஸோ யாரும் தப்பாக கருத வேண்டாம். ஸோ வந்து பரத்தோட ரிவ்யூ சொல்கிறாரு, பாருங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை பற்றி சொல்லலாம், படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, பட் இவங்க அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், த்ரீடியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கார் அப்புறம் பிரபாஸோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் பிரபாஸ் மட்டும் அடிக்கடி கொஞ்சம் கிரிஞ்சாக போனார், அதை கண்டுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் அமிதாப் பச்சன் கமல்ஹாசனை பற்றி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் அவங்க வயசுக்கு மீறி நடிச்சிருக்காங்க. அது ரியலி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் எனக்கு தோணுன என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்காக போச்சு. பட் நீங்கள் படத்தோட செகண்ட் ஆஃப்லாம் வேறு லெவலில் இருந்தது. சொல்லப்போனால் லைக் சந்தோஷ் வேற மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்டில் வந்து அனிமேஷன் த்ரீ டி த்ரீ டி ஆக்சுவலி ஃபைவ் ஸ்டாரே கொடுக்கலாம், ரொம்ப பக்கா இருக்குது. ஸோ அது அவ்வளோதான். பாய் 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 தான் பாய் தான் பாய் தான் பாய் தான் பேசிக்கிறேன். டெக்னிக் ஞாபகம் வச்சு ஒரு பாயிண்ட்டு என்னன்னா, சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வந்து கொடுத்தே அவனு. ஏன்னா ஸோ சில பேருக்கு தெரியும் அந்த சீனு, இப்போ வந்து இந்த சீனு ஆல்ரெடி நடந்துருக்கு. நாங்கள் அந்த பழைய ரிவ்யூ எடுத்து அப்படி இதில் போட்டு விடுறோம். ஃப்ளாஷ்பேக் சிவராசன் சொன்ன பாயிண்ட் வந்து பாக்ஸ் இதில் அவங்க சொல்லிட்டாங்க. இவர் சாராக ஃபஸ்ட்டு போட்டுருவாரு. ரெண்டாவது நான் சொன்னேன்னா இவன் சொன்ன பாயிண்ட் தான் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நான் குஜின்னு ஒரு கார் வருது இல்லைங்களா, அது வந்து இப்போ வெள்ளூரில் கூட வந்து ரீசெண்டாக வந்து மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. காரோட பேர் குஜி கிடையாது, காரோட காரில் இருக்க ஒரு ஃபீச்சர் பேர் தான் குஜி. நீ தப்பா தான்டா சொன்ன, என்ன நான் சமாளிக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. வயநாடு சீரீஸ்க்கு வந்து எனக்கு அப்புறம் ஒருத்தர் ரிவ்யூ சொல்றாரு, அவர் தான் முழுக்க முழுக்க காரணம். நான் எடுத்து கொடுக்க வேண்டியதான் கொடுத்துட்டேன், அவருக்கு கொஞ்சம் வேலை காரணமாக எடுக்கணும்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவரை நீங்கள் என்ன நீங்களே கேட்டுக்கோங்க, அவர்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்களே கேட்டுக்கோங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, குத்தா தானே. அதுதான் இப்போ கல்கி முதல் பாகம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே நானும் என்னோடய பர்சனல் ரிவ்யூ சொன்னாச்சு. நான் நிறைய ரிவ்யூ வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு இருந்தேங்க. பட் எல்லாமே வந்து அந்த படம் பார்த்ததில் அது கன்ஃபியூஷன் ஆகி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய ரிவ்யூ சொன்னேன், பரத் அவங்க ரிவ்யூ சொன்னாங்க, ஷாரோஷ் சொன்னார். இப்போ வந்து பிகைன் த கேமராவில் இருந்த ஒருவர் வந்து அவரோட பர்சனல் ரிவ்யூ சொல்ல போகிறாரு. ஸோ நீங்களே பாருங்கள். முக்கியமாக அந்த வயநாடு கேட்டு சொல்கிறா இன்னும் இன்னும் மறப்பு இல்லை. ஓகே, அந்த கல்கி பற்றி சொன்னேன் படம் செம்ம. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்ல போனால் ஈக்குவல் டு இந்த மார்வல்ஸ் அந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குது. படத்தில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ், மேபி அது அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசும்போது கேமரா கூட ஒரு தேஜஸ் வருது, ஒரு லைட் வருது. அது ஏன்னா நான் சொல்கிறேன், அந்த சில சிலத்தில் அதாவது அந்த கதை பற்றி நான் சொல்கிறேன், அந்த ஒர்க்கான சீன்ஸ் அது மிஸ் ஆனது. ஏன்னா அவங்க சில இடத்துல வந்து ஸ்லோமோ போடும்போது எப்படி இருந்ததுன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ரெண்டு மூணு இடம் தான், இது வந்து மேபி அவங்க கரெக்டாக செக் பண்ணாமல் இருந்துக்கலாம், இல்லைனா தியேட்டரில் ஃபால்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். பை சான்ஸ் ஃபியூச்சரில் இன்னும் தெளிவாக பண்ணலாம், படம் எந்த குறையும் இல்லை. அது குறை மாதிரி தெரில, ஆனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது என்ன நடந்துருந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்டர், டேரக்டர் பற்றி சொன்னோன்னா நல்லா பண்ணிடுறாங்க, வேறு தான் இருக்குது. ஸோ டீட்டெயிலிங் சொல்லுவாங்களா, எல்லாமே நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்குன்னு பட் சொல்லக்கூடாது. ஸோ அத்தது அத்தது மூவ் ஆகிக்கிறேன். ஸோ சந்தோஷ் சனா, அவளை பற்றி சொல்லுன்னா சனாவோட அந்த
பேக்ரவுண்ட் ஸ்டோராக இருக்கும், சாங்காக இருக்கும், எவ்வளோ நாள் கொடுத்துறவரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிரு. ஆனாலும் நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் என்னோடய அந்த டச்சுன்னு ஒன்று இருக்கும்ல அவங்களோட சிக்னேச்சர், ஸோ அதுவும் சில இடத்துல கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அந்த ஃபைனலில் வந்து ஒரு சின்ன பீடு, இட்ஸ் லைக் 0.2 seconds தான் வரும் அவரோட அந்த இது. அது உங்களால் நோட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் நான் நோட் பண்ணேன். அவரோட ஒரு மூவிலேருந்து அந்த சின்ன பிட்டு அந்த 0.2 seconds எடுத்து அத்துற மியூசிக் போகும். ஸோ அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. சில இடத்துல அவரோட சிக்னேச்சர் டியோட வாய்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது ஆக்ட்ரஸ் பற்றி சொன்னா அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ் மூணு பேரும் வேற மாதிரி. பிரபாஸ் வந்து இல்லை நிறைய காமெடியான விஷயம்லாம் பண்ணாங்க, ஸோ சிரிப்பாக இருந்தது. கேரக்டர் எப்படி இருக்கு மட்டும் சொல்லியிருந்தேன், நான் அதை டீட்டெயிலாக போகிறேன். அமிதாப் பச்சன் வந்து அமிதாப் பச்சன் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவரோட படம் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஜாலியான கேரக்டராக ரொம்ப சில்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக காமாக அந்த மாதிரி இருந்தார். லைக் அந்த கேரக்டரே அப்படி தான். ஸோ அதை வந்து நான் எதுவும் சொல்லல. ஸோ அது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டாக கமல்ஹாசன் சார் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சீன்ற, அந்த ரெண்டு சீனும் சேர்த்தா ஒரு 10 to 15 minutes இருக்கும். அந்த ரெண்டு சீனும் சரியான இது தான். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபஸ்ட்டு சீன் வருவார் அல்ல, இன்ட்ரோவுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து ஆலோ எராப்ட் ஆகி ரொம்ப லவுடாக ஆகலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் போகும் அதுலேருந்து, அது யாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த விசில் அந்த இதெல்லாம் பண்ணலாம். அதுவே இன்னொன்று ஒரு சீன் வரும் அந்த இடத்துல பிளாஸ்ட், எல்லாருமே பிளாஸ்ட். அதுதான் அந்த இதுதான் ரொம்ப இதுவாக தெரிஞ்சு அந்த இடம் தான் வந்து டைரக்டரோட ஒரு கல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய விஷயம் என்னன்னாங்க, நிறைய பேர் வந்து குத்தம் குறைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு திரைப்படத்துக்கு. அவன் வந்து ஒரு டேரக்டர் அப்படின்றவரு ஒரு படத்தை எடுக்கிறது, அது சின்ன சின்ன மைனட் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும், அது எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் தப்பாக இருக்குது, இதில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, இதில் ரொம்ப காமெடி இருக்குது, ரொம்ப ஃபன் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள வந்து நம்ம தப்பாக வந்து பேசணும். அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறதுன்றதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னா அசால்ட்டாக குத்தம் சொல்லிட்டு போயிடும். ஆனால் அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்னொன்று என்னன்னா சப்போர்ட் சொல்லணும், ஏன்னா டீம் வந்து டைரக்டரோட கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு எந்த ஒரு நிலைமையிலையும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து கடைசி வரைக்கும் படத்தை எடுத்து கொடுத்து முடிச்சு போயிருக்காங்க. அந்த டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த டீம் இல்லைனா இந்த படம் ஒரு சக்ஸஸ் அமைஞ்சிருக்குது. நல்ல படம் தான், போய் பாருங்கள் எல்லாரும். ஏன்னா வந்து அசால்ட்டாக நம்ம உட்காந்து படம் வந்து 3 மணி நேரம் 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் நம்மளோட ஓன் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு படைப்பை வந்து படைக்கிறதுக்கு அவங்க எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் தூங்காமல் முளைக்காமல் வந்து கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காங்க. நம்ம அசால்ட்டாக கூட சொல்லிட்டு போயிருக்கோம். நான் வந்து தப்பான ஒரு விஷயத்த சொல்ல, என்ன பிரேன் நான் சொல்கிறது, நாங்களே அது தப்புன்னு சொல்ல, பை சான்ஸ் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் தவிர இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லு. அது எங்களோட பாயிண்ட்லாம் தவிர படம் மொக்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து படம்னா கஷ்டப்பட்டு தான் உழைப்புனா வரும் அப்படின்னு சொல்லலாம், பட் மசாலா. அதாவது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம், இந்த ஒரு 3 hours படத்தில் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அவ்வளோ பெருசாக தெரியல, ரொம்ப அது ப்ராப்ளமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூவி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அந்த இடத்த. ஸோ அவ்வளோதான், மிச்சபடி மூவி வாஸ் நைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஷாருக் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே அந்த ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பண்ண ஒர்க்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த மூவி இந்த பிரியாணி தந்து மோஸ்ட்லி 2 or 3 days ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது எப்போ பை சான்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் ஐமேக்ஸில் பாருங்கள். ஐமேக்ஸ் அதாவது தமிழ்நாடுனா ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் என்னன்னா வெறும் தெலுங்கில் மட்டும்தான் இருக்குது. இல்லை எனக்கு ஐமேக்ஸ் ஐ மீன் தெலுங்கில் வேணாம், இல்லை ஐமேக்ஸும் எனக்கு அவ்வளோ இது இல்லை அப்படின்னா 3D போகலாம். 3D ஒர்க்குன்னு சொல்லலாம், வேற என்ன இருக்குது. ஸோ அதான் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம், பட் எனிவே இது மூவி நல்லா முக்கியமான ஒரு விஷயம், படத்தை படமாக பாருங்க அவ்வளோதான். நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு படம் வந்து, தெலுங்கு படம்னாலே இப்படிதான் பாலகிருஷ்ணா மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா வந்து எதிர்பார்க்காதீங்க.
அது ஒரு பெரிய ஒரு பொன்னியின் செல்வன் எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு புக் கிட்டதான் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அட்மிஷன் பண்ணி ஒரு 6000 வருஷத்துக்கு தாண்டி இந்த மாதிரி நிறைய ஒரு கல்ட் மாதிரி பண்ணுறதுலாம் அசால்ட்டான விஷயமே கிடையாதுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது, அது தப்பாக எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அதர் லாங்குவேஜில் சரி நல்ல புது புது படைப்புகளாக வந்து வந்துட்டுருக்கு, பட் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்ம பின்தங்கி தான் இருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். ஏன்னா அதர் லாங்குவேஜ் வந்து நல்லா வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் என்னென்னா நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு, ஆனால் ரீ ரிலீஸ் நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் பின்தங்கி இருக்கோன்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, எங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இப்போ இருக்க டேரக்டர்ஸோ இதுக்கு அப்புறம் வரப்போகிற டேரக்டர்ஸோ நல்லா பார்த்து, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வித போட்டிருக்கிறது வந்து யாரும் சொன்னாங்கன்னா மஞ்சள் தூக்கா சொல்லலாம். ஏன்னா இது பொன்னியின் செல்வன் ஒரு தைரியமாக ரிலீஸ் பண்ணனால இதுக்கப்புறம் வர டேரக்டர்ஸோ ரொம்ப நேரமாக காலமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எம்ஜிஆர் சார்லேருந்து, இப்போ கமல் சார்லேருந்து, அப்புறமா இப்போ மணியக்கன் சார். மேபி இதுக்கப்புறம் வர டேரக்டர்ஸாகவும் சரி இப்போ இருக்க டேரக்டர்ஸாகவும் சரி இப்போ ட்ரை பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப் பார்க்கும்போது வெளிச்சமாக வந்திருக்கும், நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறனால வீடியோ லென்த்தும் அந்த ஜாஸ்தியாக போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால் பேசணும்னு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஸோ வீடியோ லென்த்தாக போகுது இந்த காரணத்தை. ஸோ எல்லாரும் வந்து வயநாடை பற்றி கேட்டுருக்கீங்க. ஸோ என்னன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வித்தின் எத்தனை நாள் இருக்கும்? அதிகமாக இருக்கும், அது வந்து பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. சொல்ல எத்தனை நாள் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம்? ரீசன் ஃபார் வயநாடா வந்துடும் ஒரு 2 days, இந்த வீடியோ வந்து ஒரு 3 நாள் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெடி பண்ணுறோம், தெரிஞ்சு சீக்கிரம் உங்களை பார்ப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து வந்து பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ தேங்க்ஸ் டு பரத், ஷாருவாசன், ரைன் லியோஸ்போன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்த தடவை புத்தாடா வந்திருக்கேன்.